வணக்கம். நடிகர் கமல்ஹாசன் வீட்டில் தவறுதலாக நோட்டீஸ் ஒட்டியதால் வேலை இழந்த ஊழியர். நடிகர் கமல்ஹாசன் வெளிநாடு சென்று வந்ததாக கூறி கடந்த மார்ச் 28ஆம் தேதி மாநகராட்சி அவரது வீட்டில் தனிமைப்படுத்தும் நோட்டீஸ் ஒட்டியது. தவறுதலாக நோட்டீஸ் ஒட்டிய காரணத்துக்காக நோட்டீஸ் ஒட்டிய மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் வினோத்குமார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். பின்னர் அவரை மீண்டும் பணியில் சேர்த்துக் கொள்ளும்படி மாநகராட்சி இணை ஆணையரிடம் முறையிட்டார். மீண்டும் பணிக்கு சென்ற அவரை அதிகாரிகள் பணி செய்ய அனுமதிக்கவில்லை என்று மாநில மனித உரிமை ஆணையத்தில் வினோத்குமார் புகார் அளித்துள்ளார். எனவே தன் குடும்ப சூழலை விளக்கி தனக்கு மீண்டும் அதே இடத்தில் பணி வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை வைத்திருந்தார். இந்நிலையில் நடிகர் கமல் வீட்டில் நோட்டீஸ் ஒட்டிய பணியாளரை மீண்டும் பணியில் சேர்க்கும் விவகாரம் குறித்து 4 வாரத்தில் பதிலளிக்க சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு மாநில மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன்ஷைன் நியூஸ் மீடியாவில் இணைந்திருந்த நன்றி, வணக்கம்.